ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லானியாஸ் கிச்சன் சமையல். இன்றைக்கி நீங்கள் நம்ம கிச்சன் சமையலில் என்ன ரெசிபி பார்க்கலாம் அப்படின்னா, பால் குருமா. அது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், அதை குட்டி குட்டியாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம், அரை டீஸ்பூன் கசகசா, மூணு பூண்டு வந்து பெரிய பூண்டு உரித்து போட்டிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு ஒன்று, ஏலக்காய் ஒன்று, அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய், நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இருந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பட்டாணி முருங்கைக்காயை வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன், இந்த பதத்துக்கு வெந்தால் போதும். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்த்தலாம். அடுப்பில் பேன் வச்சுட்டு எண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போ தாளிக்கு போட்டுடலாம். பெருஞ்சீரகம், நல்லா பொரிஞ்சு வரட்டும். காஞ்ச மிளகாய் ஒன்று, குட்டி குட்டியாக சாப்பரில் நறுக்கின வெங்காயம், நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும், பாருங்கள். இப்போ நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நறுக்கிக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா மேட்ச் ஆகி வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இதையும் சேர்த்து நல்லா கலந்து வதக்கலாம். வதக்கிட்டு இப்போ நான் வேக வச்சா ஃப்ரெஷ் பட்டாணி அண்ட் முருங்கைக்காயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுதையும் கலந்துக்கலாம். கலந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை, நான் தண்ணியாக தான் இது பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பால் குருமாக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் வந்து நான் தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்காய் தண்ணியை வேஸ்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு இப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகிட்டு சிம் லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. தேவையான பால் குருமா ரெடி ஆயிடுச்சு. அதை இப்போ இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம்.
பாருங்க நம்மளோட பால் குருமா எவ்வளோ சூப்பராக ரெடியாக வந்திருக்கு. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.